தேவன் ஆவியானவருடைய கரங்கள் ஆண்டவரே நிறைகளோடு பேசுவீராக, பேசுவீராக. ஆவியானுடைய கிருபை எங்களோடு இறங்கட்டும் ஆண்டவரே. இப்பொழுது தேவ பிள்ளைகளோடு நீர் பேசுவீராக, பரிசுத்த ஆவியானவர் பேசுவீராக ஆண்டவரே. எந்த தேவையோடு நம்முடைய பிள்ளைகள் வந்தாலும், எந்த சூழ்நிலையில் வந்தாலும், எந்த நிலைமையில் இந்த இடத்தில் வந்திருந்தாலும், கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுதே பேசி நான் உங்களை வரவேற்கிறேன். கர்த்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய வார்த்தைகள் கடந்த நாட்களில் நமக்கு திட்டமாகவும் தெளிவாகவும் ஆண்டவர் பேசினார். இந்த வருடத்தில் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படியாகவே ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா. ஆமென். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இதுதான் இந்த 2014-18 ஆண்டுக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவ வசனம். இதன் அடிப்படையில் ஆண்டவருடைய யுத்தத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இந்த மாதம், இந்த மாதத்தில் நாம் தியானிக்கிற விஷயம் ஆண்டவருடைய யுத்தத்திற்கு தேவையான உபகரணங்கள், தெய்வத்தின் யுத்தத்தின் ஆவசியமாயிருக்கும் உபகரணங்கள். எந்தொக்கே எடுத்தான தெய்வம் யுத்தம் செய்யுന്നதோ, ஏதொக்க எந்தெல்லாம் விஷயங்களான தெய்வத்தின் யுத்தத்தின் ஆவசியமாயிருக்கும்தோ, தெய்வம் யுத்தத்தின் வேண்டி வாளோ குந்தோ பரிஜயோ, இதொக்க நான் கழிஞ்ச ஆழ்ச பறந்ததான், ஒன்றும் உபயோகிக்கல. தெய்வத்தின் யுத்தத்தின் ஆவசியமாய உபகரணங்களை குறிச்ச கழிஞ்ச சில 2 ஆழ்ச்சகளாயி நாம் தியானிச்சு வரணும். 3-ஆம் ஆழ்ச இன்னும் அதனை குறிச்சான நாம் சிந்திக்குவான் போகுது. ஆமே. நியமித்த நோக்கம் என்னவென்றால் ஆண்டவருக்கு சாட்சிகளாக நாம் இருக்க வேண்டும். இதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்து இருக்கிறார். அப்படி தேவனுக்கு சாட்சிகளாய் இருக்க வேண்டிய நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லப்படுகிற காரியத்தை நாம் தெளிவாக கற்றுக்கொண்டு முன்னேறி செல்ல வேண்டும். நாம் யாருடைய பிள்ளைகள், நாம் யாருக்காக நிற்கிறோம், யார் நமக்கு லீடர், நம்முடைய லீடரின் பெயர் என்ன, அவருடைய குணாதிசயங்கள் என்ன, அவர் எப்படிப்பட்டவர் என்று தெரியாம யாரும் இன்றைக்கு அந்த ஒரு காரியத்தை செய்ய முடியாது. எந்த ஒரு அமைப்பான இருந்தாலும், எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும், அந்த அமைப்புக்கு ஒரு லீடர் இருக்கும், அந்த அமைப்பினுடைய தலைவர் இருப்பார். அந்த தலைவருக்கு வந்து ஒரு கோட்பாடு இருக்கும், அவர்களுக்கு வந்து ஒரு கொள்கை இருக்கும், அவங்களுக்கு வந்து ஒரு வழிமுறை இருக்கும். அதுபோல நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு வழிமுறை இருக்கிறது, அவருக்கென்று ஒரு கொள்கை இருக்கிறது, அவருக்கென்றும் சில கோட்பாடுகள் இருக்கு, அவருக்கென்று சில உரிமைகள் இருக்கிறது, சில தகுதிகள் இருக்கிறது, சில அதிகாரங்கள் இருக்கிறது, சில பவர் இருக்கிறது. ஆமே. அவருடைய அதிகாரம், அவருடைய பவர், அவருடைய சூழ்நிலைகளை ஒன்றும் புரியாம இன்றைக்கு நிறைய தேவ பிள்ளைகள், ஐயோ எனக்கு ஆண்டவர் என்ன செய்வாரன்னு தெரியாதே என்று சொல்லி அங்கலாய்க்கிற அநேகரை பார்க்கிறோம். நாம் அப்படி அங்கலாய்க்க வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் ஆண்டவர் நம்மோடு இருந்து யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மாலே யுத்தம் செய்ய முடியாத இடத்து, நம்மாலே எதுவும் எதிர்த்து நிற்க முடியாத இடத்து, நம்முடைய சரீரம் பலவீனப்படும் பொழுது, நம்முடைய வாய் பேச்சு பலவீனப்படும் பொழுது, நம்முடைய சிந்தனை அந்த செயல்படாமல் போகும் பொழுது, நமக்கு வாய்ஸ் இல்லாம போகிற இடத்தில் என் ஆண்டவருடைய வாய்ஸ் துணித்து கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஆமென். கடந்த வாரங்களில் நாம் பார்த்தோம் அக்னி, அது போன்ற காற்று என்றதே, காற்று அக்னி என்ற ஃபர்ஸ்ட் வாரத்தில் நாம் பார்த்தோம். 2வது வாரத்தில் அக்னியை பற்றி போன வாரத்தில் தியானித்தோம். இன்றைக்கு திரும்ப காற்றை குறித்து தான் உங்களோடு பேச விரும்புகிறேன். அல்லேலூயா. காற்று என்பது வேதத்தில் பறந்து கிடக்கிற ஒரு அனுபவம். வேதத்தில் பல இடங்களில் அந்த காற்றை பற்றி சொல்லி இருக்கிறது. இன்றைக்கு நமக்கும் காற்று இருக்கிறது, நம்ம ஃபேன் காற்றுக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறோம், தேசத்துல நம்முடைய சுத்தி காற்றுகள் அடிக்கிறது. ஆனா இந்த காற்றுகளுக்கு நடுவில் ஆண்டவர் இந்த காற்றை எப்படி எடுத்து பயன்படுத்த முடியும், எப்படி அந்த காற்றை ஆண்டவர் தம்முடைய யுத்த உபகரணமாக மாற்றுகிறார், இதுதான் நம்முடைய விஷயம். ஆமென். காற்று எங்கே ஒரு யுத்த உபகரணமாய் தெய்வம் உபயோகிக்கணும், அதனை குறித்து சில விஷயங்களானோ இந்த பகல் காலம் நாம் சிந்திக்குவான் போகிறது. அதை குறித்து சில விஷயங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் தியானிக்கலாம். சங்கீதம் 107:24-25 ஒருவர் வாசிக்கலாம். சங்கீதம் 107:24-25 ஒருவர் வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி, அது அந்த வசனம் தான் நமக்கு தேவையான அந்த வார்த்தை. அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி. ஆமென். ஆண்டவர் கட்டளையிடும் பொழுது பெருங்காற்று எழும்புகிறது. சாதாரண காற்று இன்றைக்கு பெருங்காற்றாக மாறுகிறது. காரணம், ஆண்டவருடைய கட்டளைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. ஆகவே அப்பொழுது நமக்கு தெரிகிறது, காற்றை கண்ட்ரோல் பண்றவர் யார்?
கொடுக்கிறார், கண்ட்ரோல் பண்ணுகிறார். 147 இன்றைக்கு வாசித்த சங்கீதத்தினுடைய 18வது வசனத்தை கூட நீங்க வாசித்து பார்த்தால் அதிலே நமக்கு காற்றை பற்றி கர்த்தருடைய ஒரு சித்து காரியங்களை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அவர் தமது வார்த்தை அனுப்பி அவைகளை உருக பண்ணுகிறார், தமது காற்றை வீசும்படி செய்ய. அல்லேலூயா, அல்லேலூயா. தமது காற்று, அப்ப காற்று யாருடைய கையில் இருக்குது? ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரால் பயன்படுத்தப்படுகிற காற்றை உருவாக்கினவர் அவர், கரங்களில் வைத்திருக்கிறவர் அவர். அப்போ காற்றை வைத்து இன்றைக்கு ஒரு பெரிய யுத்தத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? கரங்களை தாண்டி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு காற்றினால எல்லா காரியத்தையும் செய்ய முடியும். காற்று எந்த பக்கம் வேணாலும் அடிக்கும். வேதம் இயேசுக்கு சொல்றாரு, காற்று எங்கிருந்து தொடங்கி எங்க முடியறதுன்னு யாருக்குமே தெரியாது, எந்த பக்கம் அடிக்கும் தெரியாது. ஆனா காற்றுகள் நிறைய வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பல காற்றுக்கு பல குணங்கள் இருக்கிறது. முகவரியாகத்தான் இந்த வசனங்களை வாசித்து இருக்கிறோம். இப்படிப்பட்ட கர்த்தருடைய கண்ட்ரோல் இருக்கிற காற்று, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 22, 23, 24 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 22, 23, 24 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். அங்கே கர்த்தருடைய காற்று இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை உருவாக்குறது என்று பார்க்கிறோம். அவருடைய கையில் இருக்கிற காற்று, அவருடைய அதிகாரத்திற்கு உட்பட்ட காற்று, அவரால் பயன்படுத்தப்படுகிற காற்று இப்பொழுது என்ன செய்கிறது? வாசிக்கலாம். இதோ 23வது வசனம், 22 வாசிச்சீங்கன்னா அந்த சம்பவம் நமக்கு கொஞ்சம் தெளிவா புரியும். அதற்காகத்தான் 22வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். 23, இதோ கோராவாரி காற்றாகிய கர்த்தருடைய பெருங்காற்று உக்கரமாய் எழும்பி. அல்லேலூயா. கோராவாரி காற்றாகிய கர்த்தருடைய காற்று, ஆமென், அப்படின்னா கொண்டு போய்விடும். ஆமென். ஆண்டவருடைய காற்றுக்கு பல முகங்கள் இருக்கிறது. அவர் அனுப்புகிற காற்றுக்கு முன்பதாக யாராலையும் நிற்க முடியாது. கர்த்தர் காற்றை தேவ பிள்ளைகளுக்கு அனுகூலமாகவும், தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக நிற்கிறவர்களுக்கு விரோதமாகவும் அடி காற்றை எழும்ப பண்ணுகிற கண்ட்ரோல் ஆண்டவருடைய கையில் இருக்கிறது. தேவனுடைய காற்று பெருங்காற்றாக எழும்புகிறது, கோராவாரி காற்றாக எழும்புகிறது. அல்லேலூயா. ஆனா இல்லையா, கன்னியாகுமரி அந்த தூத்துக்குடி பகுதியில் இருக்கிற அநேக மக்கள், இன்னும் அநேக குடும்பங்களில் கடலுக்குள்ள போனவர்கள் வரவில்லை. அநேகரை காற்று மூழ்கடித்து விட்டது என்று சொல்லுகிறார்கள். காற்று நிறைய பேரை அழித்து கொண்டு போகிறது. ஆனால் ஒரு பக்கம் அப்படிப்பட்ட தேசத்தில் சில காற்றுகள் இருந்தாலும், வேதத்தின்படி சில காற்றுகள் தேவன் என்ன செய்கிறார் என்பதை நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி ஆண்டவருடைய கோராவாரி காற்றுகளினாலே, ஆண்டவருடைய தண்டனைகளினாலே அடிபட்டு உதப்பட்டு வேதனைப்பட்டு நொறுக்கப்பட்டு இருக்கிற ஒரு கூட்டம் மக்களை பார்த்து ஆண்டவர் இன்றைக்கு அதற்கும் ட்ரீட்மெண்ட் காற்று தான். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனுஷனை அடிக்கிறதற்கும் காற்றை பயன்படுத்துவார், அணைக்கிறதற்கும் காற்றை பயன்படுத்துகிறார், ரட்சிப்புக்குள்ள கொண்டு வருவதற்கும் காற்றை பயன்படுத்துகிறார், மறுதலிக்கிறவனை முடித்து கட்டுவதற்கும் காற்றை பயன்படுத்துகிறார். காற்று தேவனுடைய கண்ட்ரோலுக்குள்ள இருக்கிறது. அதை வீச சொன்னார் வீசுவார், நிற்க சொன்னார் நிற்பார், நிற்கும் அந்த காற்று. அல்லேலூயா. ஒரு தடவை இயேசு கிறிஸ்துவ சீஷர்களும் படகில் பிரயாணம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். காற்று பலமாக வீசுகிறது. உருவாக்கின ஆண்டவருக்கே ஆப்போசிட் காற்று. ஆமென். ஆண்டவருக்கே ஆப்போசிட்டாக காற்று வருகிறது. இன்னைக்கு பல நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகள் ஜெபித்து ஜெபித்து சில ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிற அநேகர் அந்த ஆசீர்வாதத்தை வைத்தே தேவனுடைய பிள்ளைகளை எதிர்க்கிறார்கள். ஆமென். ஏதோ ஒரு ஊழியர்கள் ஜெபித்து இந்த தேசம் நல்லா இருக்கணும், செழிக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தேசம் செழித்தா, நல்ல கம்பெனி வைத்தா, நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்தா, நல்ல ஒரு ஆசீர்வாதம் கிடைத்தால், அந்த ஆசீர்வாதத்திலிருந்து கிடைக்கிற நன்மையை வைத்து ஊழியர்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் இருக்கிறார்கள். அப்படிதான் அன்னைக்கு அந்த காற்று எழும்பிச்சு. ஆனா எழும்பி நின்று ஒரே வார்த்தை அந்த காற்று காணாமல் போய்விட்டது. ஆண்டவருடைய கண்ட்ரோலுக்குள்ள இருக்கிற காற்றை ஏவி விடுவதற்கு சாத்தான் துணிந்தான். ஆனா கர்த்தர் அந்த கண்ட்ரோலை சரியாக பயன்படுத்தினார். இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்காகவும் ஆண்டவர் சில காற்றுகளை வரப்பண்ண போகிறார். நல்லதா இருக்கணுமா? நல்ல காற்றா இருக்கணுமா? இல்லை, அது
வேதனையான காற்றா இருக்க வேண்டுமா என்று முடிவெடுக்க வேண்டியது நம்ம கையில் செய்கிற நாம் எடுக்கிற முடிவில் தான் நமக்கு நேர வருகிற காற்று அது எப்படி வருகிறது என்று பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். சில காரியங்களை குறித்து இன்றைக்கு வேகமாக நம்ம இதை தியானித்து தேவனுடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாசிக்கலாம் எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 37வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம் தான் நம்முடைய முக்கிய வசனம். ஆனால் அதனுடைய முதல் வசனத்திலிருந்து நீங்க வாசிக்கும் பொழுது ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு தீர்க்கதரிசி ஆகிய எசேக்கியேலை ஆண்டவர் ஆவியானவர் தொட்டு ஆவிக்குள்ளாகி எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கிலே கொண்டு போய் நிறுத்துகிறார். எலும்புகளாக நிரம்பி கிடக்கிற ஒரு பள்ளத்தாக்கிலே ஆவிக்குள்ளாக தரிசனத்தில் போய் எசேக்கியேல் தீர்க்கதரிசி நின்று கொண்டிருக்கிறார். அவருடைய தரிசனத்தில் நடக்கிற சம்பவம் நேரடியான சம்பவம் அல்ல. அப்போ தரிசனத்தில் அந்த ஒரு விஷயம் நடக்கிறது. திடீரென்று பார்த்தால் அந்த எலும்புகள் அங்கே கிடக்கிறதை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த எலும்புகள் உயிர் பெற்று எழும்புமா என்று ஒரு கேள்வியை எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே அது எப்படி என்று எனக்கு தெரியாது, நீங்க தான் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர், உமக்கு தான் தெரியும் என்று எசேக்கியேல் சொல்லும் பொழுது அப்பொழுது ஆண்டவர் 4வது வசனம் அப்பொழுது அவர் இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் குறித்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காம உடைந்து போன எலும்புகள். அப்ப அதுல இருந்து நமக்கு என்ன புரிகிறது, இந்த எலும்புகள் இப்படி கிடக்கிறது காரணம் என்ன, வார்த்தையில கேட்கறது இல்லை. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் உடைவதற்கு காரணம், அநேக கப்பல்கள் உடைவதற்கு காரணம், அநேக குடும்பம் உடைவதற்கு காரணம், அநேக வாழ்க்கை உடைவதற்கு காரணம், அநேகர் தற்கொலைக்கு நேராக செல்வதற்கு காரணம், அநேகர் வாழ்க்கையில் உடைந்து போய் ஐயோ என் வாழ்க்கை உடைந்து போனது என்று சொல்வதற்கு காரணம் என்ன, சூழ்நிலைகள் வேதனையாக இருக்கிறது, நான் எலும்பாக இருக்கிற என்னால ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று சொல்வதற்கு காரணம் என்ன, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கவில்லை. எங்கேயோ ஒரு இடத்தில் மிஸ்டேக் சம்பவித்திருக்கிறது, ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு ஊழியர் ஏதோ ஒரு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வந்தது, நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் மறுதளித்து விட்டிருக்கிறீர்கள். இன்றைக்கே உணர்ந்தீங்கன்னா அந்த எலும்புகள் ஆகிய நம்மை கர்த்தர் மறுபடியும் எழுப்பி கொண்டு வர போகிறார். எங்கே விழுந்தா என்று நாம் கண்டுபிடிக்க வேண்டிய காலத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். நிறைய பேருக்கு அதற்கு சமயம் கிடைக்கிறது இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சோதனை வரும் பொழுது, உடைவு வரும் பொழுது, சூழ்நிலைகள் வரும் பொழுது கொஞ்சம் பொறுமையாக இருந்து எந்த இடத்தில் நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்காமல் மறுதளித்தோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். உலர்ந்து கிடக்கிற எலும்புகள், உயிரற்று கிடக்கிற எலும்புகள், ஜீவனற்ற எலும்புகளை பார்த்து தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுகிற ஆண்டவர் சொல்றாரு, இந்த எலும்புகளிடத்தில் சொல்லு. நமக்கு நேரமே நான் சொன்னேன், இது தரிசனம், அதாவது நேச்சுரலாக நடக்கிற ஒரு சம்பவம் அல்ல, கனவில் நடக்கிறது. தரிசனத்தில் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஆவிக்குள்ளாக அவன் காணப்படுகிற காரியம் என்ன விஷயம், ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த எலும்புகள் எல்லாம் யார் என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள், என் வார்த்தையை கேட்காத இவர்கள் உயிரற்று கிடக்கிறார்கள். 5வது வசனம் கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரகாசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உலர்ந்து போய் கிடக்கிற எலும்புகளுக்கு உயிர் கொடுக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உயிர் கொடுக்க விரும்புகிறேன், என்னுடைய ஆவியை உங்களுக்குள் பிரவேசிக்க வைக்க போகிறேன். இன்றைக்கு கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுகிற கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற உங்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களை பலனடைய செய்ய போகிறார். பரிசுத்த ஆவியானவர் பலனில் நீங்கள் நிரம்ப போகிறீர்கள். அப்படிப்பட்ட அபிஷேகத்தினால் கர்த்தர் நிரப்ப போகிறார். எப்பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்து 9வது வசனத்தை வாசிக்கலாம். 9வது வசனம் அப்பொழுது அவர்
என்னை பார்த்து, அதாவது எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைத்தது போதும், அவங்க இப்ப கீழ்ப்படிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ரெடி ஆயிட்டீங்களா? ரெடி ஆனீங்கன்னா உங்க மேல கர்த்தருடைய அபிஷேகம் வெளிப்பட போகிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவதற்கு தயாராயிட்டோம்னா தேவனுடைய கரம் நமக்காக வந்து நம்மளை ஆசீர்வதிக்க போகிறார். இப்போ தேவன் சொல்லுகிறார், நீ இப்ப இவங்க ரெடி ஆயிட்டாங்க, பிளஸ் இனி வந்து ஆவியை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை. அடுத்து மனுபுத்திரனே, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே காற்று திசை நாளிலிருந்து குறைந்த ஜனங்கள் மேல ஆவிய வீச பண்ணு. அல்லேலூயா. காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து வீச வேண்டும். அல்லேலூயா. இந்த வசனம் தான் ஆவியானவர் எனக்குள்ளாக கொடுத்த ஒரு வார்த்தை. அப்போ நாலு திசைக்கும் அந்த காற்றுக்கு ஒரு பவர் இருக்கிறது. நாலு திசையும் வேதத்தை நான் ஆராய ஆரம்பித்தேன். பல சூழ்நிலைகளில் நான் அதை ஆராய்ந்து பார்த்தேன். நாலு காற்றுகளும் இருக்கிறதா, நாலு திசையிலும் காற்று இருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது கண்டிப்பாக வேதத்தில் எல்லாவற்றுக்கும் வசனத்தை வைத்திருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு காற்றாக நம்ம பார்க்க போகிறோம், ஒவ்வொரு திசையினுடைய காற்றுகளாக நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. வெரி குட். ஆமென். இங்கிலீஷில் நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட், இல்லையா? ரைட். ஓகே. இப்போ இந்த நாலு திசையில் இருந்தும் தேவனுடைய சமூகத்தில் இப்போ கொலையுண்டு கிடக்கிற இந்த எலும்பு கூட்டத்திற்கு நேராக காற்று வீச வேண்டும். நாலு திசையில் இருந்து வரப்போகிறது. ஃபர்ஸ்ட் ஒன்னு, நீங்க லைனா எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க, நான் தெற்கில் இருந்து ஆரம்பிச்சிருக்கிறேன். யாருக்கு விரோதம் இல்லையில்ல? தெற்கில் இருந்து ஆரம்பிச்சிருக்கிறேன். சோத்ரோ, தெற்கில் இருந்து என்ன காற்று வருது, எப்படி வந்தது, ஏன் இந்த காற்று இப்படியான சூழ்நிலையில் காணப்பட்டது? உண்மையிலே இந்த நாலு திசையில் இருந்து வந்த காற்று தான் இவங்களை இந்த நிலைமைக்கு ஆக்கி இருக்கிறது. ஆமென். அதே காற்று தான் செயல்பட போகிறது. அதே காற்று கிட்ட தான் தீர்க்க தரிசனம் உரைந்து திரும்ப அவங்களை உயிர்ப்பிக்க வருகிறது. ஆண்டவருக்கு அழிக்கவும் ஒரே காற்று தான், அணைக்கவும் ஒரே காற்று. இது ரெண்டு தான் சொல்லிட்டேன். அல்லேலூயா. அந்த காற்றினுடைய செயல்பாடுகளை மட்டும் வேதத்தினார் எனக்கு வந்து விஞ்ஞான ரீதியாகவோ ரிசர்ச் மூலமாகவோ நான் ரொம்ப ஆராய போகல. பைபிளில் இருக்கிற சில வசனங்களை மட்டும் தான் உங்களுக்கு முன்பதாக வைக்க போகிறேன். ஒருவேளை காற்றை பற்றி விஞ்ஞான ரீதியாக ரிசர்ச் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி நிறைய எடுத்து ஒருவேளை நிறைய இருக்கலாம். ஆனா நான் உங்களுக்கு சொல்றது வசனத்திலிருந்து எடுத்து கோடிட்டு காட்டுற அவ்வளவுதான். ஏசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 21வது அதிகாரம் அவருடைய 1வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 1வது வசனம். தென் திசையிலிருந்து ஒரு காற்று எழும்புகிறது. அந்த காற்றினுடைய பேர் என்ன? சுழல் காற்று. சுழல் காற்று எங்க இருந்து எழும்புகிறது? தென் திசையிலிருந்து. அப்ப தென்னு தெற்குலிருந்து என்ன எழும்புகிறது? சுழல் காற்று வருகிறது. அல்லேலூயா. ஒரு காற்று வருகிறது. நேரமே சொன்னோம், சுழல் காற்று சுழன்று அடிக்கும். அது எங்கேயுமே ஒரு இடத்துல நிக்காது, சுழன்று போய்கொண்டே இருக்கும். அது தென் திசையில் இருந்து வருகிறது. அது எப்படி அது வருகிறது என்று பிரசங்கி 1:6 வாசிக்கும் பொழுது, வடக்கும் தெற்கில் இருந்து ரெண்டு பக்கமும் மோதி அந்த சுழல் காற்று உருவாகிறது. அல்லேலூயா. காற்று தெற்கே போய் வடக்கையும் சுற்றி சுழன்று சுழன்று அடிக்கிறது. அப்ப தெற்கில் இருந்து தெற்குக்கு போற காற்று அது அங்கே வைக்க விடுகிறது இல்லை. தெற்குல போகிற காற்று அது அங்கே தங்கி வைக்க விடுறது இல்லை. வடக்குக்கு தேரக திருப்பி விடுகிறது. ஆமே. தென் திசைக்கு என்ன ஒரு ஸ்பெஷல், காற்றை அடக்கி வைக்க தெரியாது, அது திருப்பி விடுகிறது. அது சுழன்று கொண்டே இருக்கும். ஆமே. அதனாலதான் சுழல் காற்று உண்டாகிறதுன்றது தான் நம்ம அதை பார்க்கிறோம். தென் திசையில் இருக்கிற காற்று அங்கே அது வருகிற காற்றை அந்த பக்கம் விடாமல் திரும்ப அனுப்புகிறது. பல நேரங்களில் தேவனுடைய சமூகத்தில் இருந்து விலகி போகிற மக்களுக்காக கர்த்தர் அந்த தென் திசையில் அடிக்கிற காற்றை அடிக்கிறார். ஏன்னா அவன் அந்த பக்கம் போகக்கூடாது, இந்த பக்கம்
வரக்கூடாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சில நேரங்களில் ஆண்டவர் சிலரை எல்லா பக்கமும், வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, அவர் என்னை முற்புதத்திலும் பிற்புறத்திலும் ஜெரிக்கி அவர் கையின் மேல வைக்க வைத்தது. ஆமென். ஸ்தோத்திரம். 12 அதிகாரம் அதனுடைய 55 வசனத்தை கூட வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரம் அதனுடைய 55 வசனம். தென்றல் அடிக்கிறதை நீங்கள் காணும் பொழுது வெயில் காலம் வரும் என்று நீங்கள் அறிகிறீர்களே, அதே போல நடக்கிறது. அப்போ தென்றல் காற்று, தென் திசையில் இருந்து வருகிற காற்று எதை கொண்டு வருகிறது? உஷ்ணத்தை கொண்டு வருகிறது, சூட்டை கலப்புகிறது, சூடை கொண்டு வருகிறது. அதுதான் நாங்கள். அடுத்து அப்போஸ்தலர் 27:13 இந்த தென் திசையில் இருந்து வருகிற காற்று சில நேரங்களில் ஆரம்பம் எப்படி இருக்கும் சொன்னா மெதுவா இருக்கும். ஆரம்பம் எப்படி இருக்கும்? அந்த காற்று எப்படி இருக்கும்? ஆமென். தென் திசையில் இருந்து வருகிற காற்று மெதுவாக அடிக்கிறது, மெதுவாக வருகிறது. ஆனால் அதனுடைய செயல்பாடு, அதனுடைய போகிற வழி, அதனுடைய வேகம் அது நாம் நினைக்கிறது போல அல்ல. அடுத்து தொடர்ந்து வாசிக்கலாம். இந்த தென்றல் மெதுவாக அடித்த பொழுது அப்போஸ்தலர்கள் அந்த பவுலோடு சேர்ந்து பிரயாணம் செய்து கொண்டிருந்த கப்பலில் இருந்தவர்கள் என்ன நினைத்தார்கள்? தாங்கள் நினைத்தது சாதித்து விட்டது என்று எண்ணி அந்த தங்கி இருந்த இடத்தை விட்டு பெயர்ந்து ஒரு தேசத்திற்கு, ஒரு தீவுக்கு போவதற்கு புறப்பட்டார்கள். தென் தேசத்திலிருந்து அடிக்கிற காற்றுக்கு ஒரு ஸ்பெஷல் இங்கே நம்ம பார்க்கிறோம். தென்னங்காற்று என்ன செய்கிறது? தென் திசையிலிருந்து வருகிற காற்று உஷ்ணத்தை கொண்டு வருகிறது. அதை நேரமே படித்தோம். இப்பொழுது அது மெதுவாக அடிக்கிறது. சில நேரங்களில் நமக்கு காரிய சாத்தியம் நடந்து விட்டது போல தெரிகிற ஒரு காற்று தான் தென் திசையிலிருந்து வருகிற காற்று. அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். 14 வசனம். கொஞ்ச நேரத்திற்குள்ளே யூரோகிலோத்தோன் என்னும் கடுங்காற்று இதில் மோதிற்று. அல்லேலூயா. பல நேரங்களிலும் இந்த தென் திசையிலிருந்து வருகிற காற்றுக்கு மக்களை ஏமாற்றுகிற ஒரு சுபாவத்தை நம்ம பார்க்கிறோம். சாத்தான் இன்றைக்கு பல தென் திசையிலிருந்து காற்றுகளை எழுப்பி அனுகூலமான பதில்களை கொடுத்து 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 தேவனுடைய வார்த்தையை மீற வைக்கிறதுனால பின்னாடி வருகிற பெரிய பெரிய காற்றை அனைவருடைய கண்கள் மறைக்கப்படுகிறது. அல்லேலூயா. இதை நீங்க எவ்வளவு தூரம் இதில் இருந்து புரிந்து கொள்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆண்டவர் திட்டமாக சொல்லுகிறார், இன்னைக்கு அநேக குடும்பங்களுக்கு விரோதமாக ஆண்டவருடைய கடும் காற்று அடிக்கிறதுக்கு காரணம் தென் திசையிலிருந்து வருகிற காற்றுக்கு செவி கொடுக்கிறதுனால. தேவனுக்கு விரோதமான அனுகூலமாய் இருக்கிற சில காற்றுகளை நம்பி புறப்படுகிறதுனால, தேவன் விரும்பாத சில காரியங்களை செய்கிறதுனால, கர்த்தருக்கு பிரியமில்லாத விஷயங்களை செய்கிறதுனால ஆண்டவருடைய கோபத்தினுடைய காற்றுகள் மறுபடியும் நமக்கு விரோதமாய் எழும்புகிறது. தென் திசையிலிருந்து வருகிற காற்றினுடைய ஒரு ஸ்பெஷல் நான் தியானிக்கும் பொழுது பார்த்தது நம்பிக்கை துரோக காற்று, நம்பிக்கை துரோகம் பண்ணுகிற காற்று. அநேகருடைய வாழ்க்கையை இன்னைக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணி கொண்டிருக்கிறது. சாத்தான் இன்றைக்கு அநேகரை வஞ்சித்து கொண்டு இருக்கிறார். நிறைய பேருடைய குடும்பங்களுக்கு நல்லது, நிறைய பணம் பொருளை எல்லாத்தையும் அள்ளி கொடுத்து கொண்டு இருக்கிறான். ஆனா அவன் வஞ்சித்து கொண்டு ஒரு பெரிய குழிக்குள்ளாக நரகத்தில் தள்ளுவதற்காக சாத்தான் மக்களை வஞ்சித்து கொண்டு இருக்கிறான். இப்படிப்பட்டதான காற்றுகளை நம்பி மக்களை ஏமாந்து போகிறார்கள். அவங்க நம்பி புறப்பட்டார்கள். கற்று அந்த இடத்தில் ஒரு பெரிய காற்று, ஒரு பெரிய கடும் காற்று அவர்களுக்கு விரோதமாய் அடிக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவர் கொண்டு வருகிற காற்றுகள் சில போல ஆரம்பத்தில் எதிர்ப்பு போல, பிரதிகூலம் போல, பிரச்சனை போல இருக்கும். ஆனா போக போக ஆண்டவர் அது சாதகமாக மாற்றுவார்.
அல்லேலூயா. சாத்தான் கொண்டு வருகிற நன்மை நமக்கு ஆரம்பத்தில் இனிமையா இருக்கும், போக போக வேதனையாக மாறும். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 41 அதிகாரம் 15-16 வசனங்களில் இதற்கு தேவனுடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை தந்து உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். இப்படிப்பட்டதான நம்பிக்கை துரோக காற்றுகளினாலே உலைந்து போயிருக்கிறவர்கள், ஓ ஸ்தோத்திரம், கணவனுடைய கணவனை நம்பி ஏமாந்தவர்கள், புரிய ஸ்தோத்திரம், மனைவியை நம்பி ஏமாந்தவர்கள், காதலனை நம்பி ஏமாந்தவர்கள், காதலியை நம்பி ஏமாந்தவர்கள், மற்றும் பெற்றோரை நம்பி ஏமாந்தவர்கள், பிள்ளைகளை நம்பி ஏமாந்தவர்கள், அரசாங்க அதிகாரி நம்பி ஏமாந்தவர்கள், அது அரசியல்வாதிகளை நம்பி ஏமாந்தவர்கள், ஏமாந்த ஏமாற்றத்தினால ஏமாந்து போனவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ உனக்காக ஒரு நம்பிக்கையின் காற்றை நான் அனுப்ப விரும்புகிறேன். அது உனக்கு விரோதமாக சுழல் காற்று போல நின்றாலும் அது உன்னை ஆசீர்வதிக்கிற காற்றாக கர்த்தர் மாற்றப் போகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய 41 அதிகாரம் 16 வசனம், ஒப்பாக்கி விடுவாய். சொல்லுகிறா, நீ தேவனுடைய சமூகத்தில் நம்பிக்கையற்று போயிருக்கிற இடத்தில் இருந்து திரும்ப வந்து தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்பாய், உனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லாவற்றையும் நீ தூள் தூளாக மாற்றி காற்றவைகளை கொண்டு போய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து சுழல் காற்று அவைகளே பறக்கடிக்கும். எது? நீ துருக்கி போடுறத. ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தால் உனக்கு விரோதமாக அமைதியாக வந்து கடைசியில் உன் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சு, நீ நம்பிக்கை பண்ணி நம்பி இருந்த அத்தனை பேர் உன்னை கைவிட்டு நம்பிக்கை துரோகம் செய்த அந்த தென் திசையில் இருந்து வந்த காற்றை இன்றைக்கு ஆண்டவர் உன்னிலிருந்து மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. அதே காற்றை ஆண்டவர் அனுப்பி உனக்கு விரோதமாக இருக்கிறதை நீ நொறுக்கி அதை தூள் தூளாக மாற்றி தூசி போல தூக்கி எறிவதற்கு கர்த்தர் உன்னை வல்லமையாக ஒரு கூர்மையான ஆயுதமாக மாற்றப் போகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், தம்முடைய ஊழியக்காரரை அவர் ஆலலு காற்றுகளாக மாற்றுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. சாரி, அக்னி ஜுவாலைகளாக அவர் தூதர்களை காற்றுகளாக மாற்றுகிறார். தூதர்களை காற்றுகளாக மாற்றுகிறார். தேவனுடைய வல்லமை இன்றைக்கு நம்ம தேதியில் இருக்கிறது. அவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தென் திசையிலிருந்து வருகிற ஏமாத்திரா காற்றை இன்றைக்கு நீங்கள் எதிர்க்க போகிறீர்கள். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் தென் திசையிலிருந்து உங்களை ஏமாற்றின எல்லா விதமான ஏமாற்றுத்தரமான எந்த ஒரு சூழ்நிலையிலிருந்து வந்தாலும் சரி, அதை கர்த்தர் முறியடித்து உங்களை கொண்டு அந்த இடத்திலிருந்து அதை மாற்ற போகிறார். அடுத்து தென் திசைக்கு நேர் ஆப்போசிட், தெற்குக்கு நேர் ஆப்போசிட் வடக்கு. நீதிமொழிகள் 25:23, நீதிமொழிகளின் புஸ்தகம் 25 அதிகாரம் 23 வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 25:23 வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, வடக்காற்று என்ன கொண்டு வரும்? ஹல்லேலூயா. தென்காற்று என்ன கொண்டு வரும்? வடகாற்று என்ன கொண்டு வரும்? மழையை கொண்டு வரும். ஆமே சோத்ரம். அப்போ அது அது சூட்ட கலப்பும், இது மழையை கொண்டு வரும். ஆமே. இது அடுத்து எசேக்கியேல் 1:4 என்ன வாசிச்சோம்? அடுத்து எங்க வருது, என்ன வருது? அடுத்து புசல் காற்றும் பெரிய மேகமும். அப்ப என்ன, மழைக்கு முன்னாடி தானே மேகம் வரும். அப்போ மேகத்தை கொண்டு வருகிற காற்று வடக்கா, வட திசையிலிருந்து. அதான் வடக்கு பார்த்துட்டு எல்லாம் மழை வரும். அந்த காற்று, அந்த மேகத்தை பார்த்தாலும் இன்னைக்கு மழை வரும். நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, சொல்றாங்களா இல்லையா? ஒரு சில மேகத்தை பார்த்துட்டு இது பொய் மேகம், இது மழை வராது. எல்லா மேகத்தையும் எல்லாரும் நம்புறது இல்லை. அது
காலத்து மனுஷர்கள் பெரியவர் இந்த தாத்தா மாரெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க மேகத்தை பார்த்து எந்த மேகம் மழை வரும்னு கரெக்டா சொல்லுவாங்க. வடதேசையில இருந்து வருகிற மேகம் மழையை கொண்டு வரும். அல்லேலூயா. அங்கிருந்து வருகிற மேகம் நமக்கு மழையை கொண்டு வருகிறது. மழை நமக்கு தேசத்திற்கு ஆசீர்வாதமான மழையை கர்த்தர் நமக்கு கொண்டு வருகிறார். மழையாக இருக்கலாம், குடும்பத்திற்கு ஆசீர்வாதமான மழையாக இருக்கலாம், எந்த ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், தேவன் நம்மை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். எலியா தீர்க்கதரிசி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்தார், ஆண்டவரே இந்த தேசத்தில் 3.5 ஆண்டுகளாக மழை பெய்யவில்லை, மழையும் தண்ணீரும் இல்லாம இருக்கிறது, இவங்க தேசத்துக்கு மழை வேண்டும் என்று தேவனை நோக்கி ஜெபித்த பொழுது ஆண்டவர் ஒரு உள்ளங்கை அளவுக்கு மேகத்தை காட்டி கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு கையளவு மேகத்தை காண்பித்து கொடுத்து அந்த மேகத்தில் இருந்து ஒரு பெரும் மழையை கர்த்தர் கொட்டினார். ஆமே. இன்றைக்கு வடக்கில் இருந்து வருகிற மழை மேகம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாத மழையை கொண்டு வர வேண்டுமானால் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அதற்கு தகுதியானவர்களாக காண வேண்டும். அல்லேலூயா. யோபினுடைய புஸ்தகம் 37:9 கூட வாசிக்கலாம். யோபினுடைய புஸ்தகம் 37:9 வாசிப்போம். தெற்கே இருந்து சூறாவளியும் வடகாற்றினால் என்ன வரும்? அப்ப தெற்கில் இருந்து என்ன வருகிறது? அழிக்கிறதுக்கே இருக்குது ஐயா தெற்காற்று, ஆனா வடகாற்று. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதாவது வடதிசையில இருந்து வருகிற காற்று எலும்பு, தென் திசையில இருந்து வர்றதும் வா, ரெண்டு பக்கத்திலிருந்து வந்துரு. நான் என் தோட்டத்தில் வச்சிருக்கிற இந்த வாசனையை என் மனவாளனுக்கு தெரிவிப்படுத்து. சபையாம் தோட்டமாகிய நம்முடைய சபையில் கர்த்தருக்கு வாசனை கொடுக்கக்கூடிய பிசின் தைலம் என்ற தேவனுடைய அபிஷேக வல்லமை நம்மிடத்தில் இருந்து வடிய வேண்டுமானால் அழிந்து போயிருக்கிற எலும்புகளாக இருக்கிற மரித்து போன நிலைமையில் இருக்கிற நம்மேல ஆண்டவர் சொல்லுகிறார், இது ஒரு 4 திசையிலிருந்து சொன்னதிலிருந்து இப்ப 2 திசையிலிருந்து காற்று வருகிறது. அந்த 2 திசையிலிருந்து காற்று வந்து இதில் அடித்து வாசனையை கொடுக்கிற ஒரு ஆராதனையை தேவன் முகந்து கொள்ளுகிற ஒரு அனுபவத்திற்கு கர்த்தர் மாற்றுகிறார். நம்முடைய ஆராதனையை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள போகிறார். அதை ஏற்றுக்கொள்ளணும்னா காற்று அடிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சில இடத்திற்கு போகும்போது இந்த இடத்துல கொஞ்சம் காத்து அடிக்காம இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சு கையை வச்சிருவோம். ஆனா சில பூந்தோட்டத்திற்கு நடுவில் போகும் பொழுது அந்த இடத்துல இருந்து ஒரு காற்று வீசினா நம்முடைய அப்படியே சரீரம் எல்லாம் நம்முடைய மனசெல்லாம் குளிர்மையாக மாறுகிறது. காரணம் என்ன? அந்த இடத்தில் தேவனுடைய பரிசுத்தாவியனுடைய அபிஷேகம் இருக்கிறது. தேவனுடைய தோட்டமாகிய சபையாம் தோட்டத்திற்குள்ளாக தேவனுக்கு பிரியமான பிசின் தைலம் வடிய வேண்டுமானால் அந்த தோட்டத்தில் அந்த காற்று வீசணும். என் நேசர் தம்முடைய தோட்டத்திற்கு வந்து நம் தமது அருமையான கனிகளை பூசிப்பாராக. நம்மிலிருந்து புறப்படுகிற கனிகளை பூசிக்க ஆண்டவரை வரவழைக்கிற பிசினுடைய அந்த வாசனையை எழுப்புறது காத்து. ஆமென். உங்களையும் என்னையும் ஆண்டவர் பிரியப்படணும் தான், அது என்னையும் உங்களையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளணும் தான், நம்முடைய ஆராதனை ஏற்றுக்கொள்ளணும் தான். நம்ம மேல ஒரு காற்றடித்து நம்மில் இருந்து ஒரு வாசனை புறப்பட வேண்டும். தென்னு தெற்கில் இருந்து அடிக்கிற உஷ்ணவும் நம்ம மேல படணும், வடக்கில் இருந்து அடிக்கிற குளிரும் படணும். இது ரெண்டும் சேர்ந்து நம்மளை உசுப்பேத்தினாத்தான் ஆண்டவருக்கு பிரியமான காற்றாக நமக்கு வாசனை கொடுக்க முடியும். நிறைய பேருக்கு சோதரம் குளிர்காற்று அடிக்க கூடாது, நிறைய பேருக்கு வெயில் காற்று அடிக்க கூடாது. ஆண்டவர் ரெண்டையும் வைத்துதான் நம்மளே, அதுதான் இங்க சொல்லுகிறது. வடதிசையிலிருந்து வர்ற காற்றே நீ வா, தென் திசையிலிருந்து காற்று வா, ரெண்டு சேர்ந்து அடித்து என்ன கொஞ்சம் அல்ல என்னுடைய ஆராதனை என்னுடைய தோட்டத்தினுடைய அந்த விஷயத்தை கர்த்தரிடத்துல கொண்டு போய் அந்த மனவாளனை ஏகிட்ட வரவிடு. ஆண்டவருடைய சமூகம் நம்மிடத்தில் வரவிடாத தடுக்கிற நிறைய விஷயங்கள் காற்றை பிடித்து வைத்திருக்கிற சாத்தானுடைய கட்டை இன்றைக்கு கட்டை விழுத்து தேவனுடைய அபிஷேக காற்று நம்ம மேல வரும்பொழுது நம்ம இருந்து அபிஷேகம் புறப்பட்டு பரலோகத்தில் இருக்கிற தேவன் இந்த பூமிக்கு வந்து திண்டல் இருக்கிற நம்முடைய சபைக்குள்ள வந்து நம்முடைய ஆராதனை ஏற்றுக்கொள்ள போகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பரிசு தாவியினுள் நிரம்பி அந்நிய வாழ்க்கையில் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சபதராஸ்தா பிரௌடராதி கந்த பிரௌடராதனையே. ரெண்டு காற்றுக்கு மத்தியத்திலும் நம்முடைய வாழ்க்கையில் உடைந்து போக விடாதபடி கர்த்தர் நம்மை நிரப்புகிறார். சோதரம், நான் அடுத்த வசனத்துக்கு வருகிறேன். அடுத்து
இந்த அடுத்து மூணாவது திசை, கிழக்கு திசையில் இருந்து அடிக்கிற காற்றினுடைய ஸ்பெஷல் என்ன? ஆதியாகம புஸ்தகம் 41:23-27. ஆதியாகம புஸ்தகம் 41:23 அதனுடைய 23-27 ஆகிய வசனங்கள். கிழக்கு பகுதியில் இருந்து வருகிற காற்று என்ன ஆகும்னா, நம்முடைய நிறைய சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு கூட்டி வச்சிருக்கிற நன்மை எல்லாம் உலர்ந்து போகப்படும். உலர்ந்து போன எப்படி எதுனால கீழ், அந்த உலர்ந்து போறதுக்கு காரணம் கீழ்காற்றினால். இன்னைக்கு கீழ்காற்றினால் தேசத்தில் பஞ்சங்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறது. அடுத்து சங்கீத புஸ்தகம் 48:7 வசனம். சங்கீதம் 48:7. கப்பலை நீர் உடைக்கிறீர். கீழ்காற்றினால் அடுத்து என்ன செய்கிறாரா? கிழக்கம் காற்றினால் என்ன வருகிறது? தர்சீசின் கப்பல்களை உடைத்து போடுகிறார். அந்த தர்சீசின் கப்பல்ல என்னென்ன இருக்கும் வசிக்கலாம். 1 Kings 10:22. 1 Kings 10:22 அந்த பொன்னு வெள்ளி யானை தந்தம் குரங்குகளையும் மயில்களையும் ஐந்து விதமான விலை உயர்ந்த பொருட்களும் தேசத்தில் மிகவும் மதிக்கப்படத்தக்க பொருட்களை கொண்டு வருகிற ஒரு கப்பலை ஆண்டவருடைய கீழ்காற்று, கிழக்கிலிருந்து வருகிற காற்று உடைத்து போடுகிறது என்று சொல்லுகிறார். கிழக்கன் காற்று ஒன்னு பஞ்சத்தை கொண்டு வருகிறது, இரண்டாவது விஷயம் அதுதான் பாக்குறது, நன்மையான நிறைய பொக்கிஷங்களை அந்த கிழக்கன் காற்று அடித்து போடுகிறது. ஆமென். இன்னும் அடுத்து வருது பாருங்க, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 19:12. கிழக்கன் காற்று தான் கொஞ்சம் வேகமான காற்று, கொஞ்சம் வித்தியாசமான, கொஞ்சம் முரட்டாட்டம் பிடித்த காற்று அதுதான். சோத்திரம் படிக்கலாமா? எசேக்கியேல் 12:19. ஆமென். இந்த கீழ்காற்றுக்கு ஒரு வித்தியாசம் என்னன்னா, காய்ந்து போக வைக்கிறது, உலர்ந்து போக பண்ணும், அதை வற்றி போக பண்ணும், அதை உடைத்து போடும். சில அழிவுகளை, சில பஞ்சங்களை, சில வேதனைகளை கொடுக்கிற ஒரு காற்றாக அதை நியமித்து வைத்திருக்கிறார். அடுத்து யாத்ராகம புஸ்தகம் 19:13 வசனம். யாத்ராகமம் 10:13. அன்றைய தினம் பகலும் இரவு முழுவதும் கீழ்காற்றினால், கிழக்கன் காற்றினால் என்ன பண்ணிட்டாரு? என்ன கொண்டு வந்தது? சமுத்திரத்தில் இருந்த எல்லா வெட்டுக்கிளியை அடித்து கொண்டு வந்து தேசத்திலே போட்டு விட்டது. ஒரு நிமிஷம், நமக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்றால் தமக்கு எந்த திசையில் இருந்து வேணுமானாலும் தான் செய்ய வேண்டியதை செய்து முடிப்பார். அல்லேலூயா. இப்ப கிழக்கன் காற்றினால எகிப்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நம் வீடியோவாக பார்க்கலாம். My people go that they may worship God. My God will send swarms of flies upon you and your people. இதே கீழ்காற்று ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக என்ன செய்கிறோம்? கீழ்காற்று தேசத்தில் இவ்வளவு அழிவு கொண்டு வருகிற காலத்திலும் அதே கீழ்காற்றை பயன்படுத்தி கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக என்ன செய்தார்? வாசிக்கலாம் யாத்ராகம புஸ்தகம் 14:21 வசனம். எந்த காற்று நமக்கு எதிராக நிற்கிறதோ, எந்த காற்று அழிவுக்கு நேராக போகிறதோ,
எந்த காற்று தேவ பிள்ளைகளுக்கு தேவ பிள்ளைகளை எதிர்க்கிறவர்களுக்கு விரோதமாக இருக்கிறதோ அதே காற்றை பயன்படுத்தி, அதே சட்டத்தை பயன்படுத்தி, அதே விஷயத்தை பயன்படுத்தி, அதே விஷயத்தை பயன்படுத்தி தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக செய்கிற அற்புதத்தை இந்த காற்று பார்க்கிறது. எந்த காற்று தேவ பிள்ளைகளுக்கு விரோதம், எந்த காற்று யோசேப்பை மந்திரி ஸ்தானத்தில் ஏற்றினதோ, எந்த காற்று எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை புறப்பட பண்ணினதோ, எந்த காற்றினாலே அல்லது ஜனங்கள் நெருக்கடிக்கப்பட்டார்களோ, அதே காற்று தேவ பிள்ளைகளுக்காக வழி திறக்க வைத்தது. இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிற தேவ பிள்ளையே, எந்த காற்றினால உன்னுடைய நன்மையை கெடுத்தார்களோ அந்த காற்றினால உன் நன்மையை திரும்ப தர போகிறார். ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்கள் ரெண்டு பக்கமும் நெருக்கப்பட்டு, முன்பதாக செங்கடல், பின்பதாக எகிப்தின் சேனை, இது ரெண்டுக்கு நடுவில் அவர்கள் வேதனையோடு நிற்கும் பொழுது கர்த்தருடைய கரம் மோசேயின் மேல் வந்து, மோசேயே நீ ஏன் என்ன நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாய், சமுத்திரத்துக்கு நேராக உன் கையை நீட்டு என்று சொன்ன உடனே அவன் சமுத்திரத்துக்கு நேராக கரங்களை நீட்டினா, கர்த்தர் ராம் முழுவதும் இரவு முழுவதும் ஒரு கீழ்காற்றை அனுப்பி அந்த சமுத்திரத்தை ரெண்டாக பிரித்தது. அல்லேலூயா. உனக்கு வழி நடக்க முடியாதபடி, உன்னை எதிர்க்கிறவர்களால் உன்னால வழி நடக்க முடியாதபடி, உன்னுடைய எல்லா பக்கமும் நெருக்கப்பட்டு, எனக்கு உனக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் முன்னாடி செல்ல முடியாதபடி அடைக்கப்படுகிற நேரத்தில் கர்த்தர் உன் எதிராளிக்கு எந்த காற்றினால் வாதனை செய்தாரோ அதே காற்றை திருப்பி அனுப்பிவிட்டு நமக்காக வழி திறக்கிற கர்த்தர். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஹல்லேலூயா. இப்படி நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா பகுதிகளையும் ஆண்டவர் காற்றுகளினாலேயே கண்ட்ரோல் பண்ணுகிறார். ஸ்தோத்திரம். கடைசியாக ஒரு பகுதி கூட வாசிக்கிறேன். கடைசியாக இனி ஒரே ஒரு பகுதி தான் இருக்கிறது. அங்கீகாரம் 19 வசனம், யாத்ராகம புஸ்தகம் 10 அதிகாரம் 19 வசனம். ஆமென். அப்பொழுது கர்த்தர் மகா பலத்த மேல் காற்றை வீசு. மேல் காற்று கீழ்காற்றுன்றது கிழக்கன் காற்றுன்னா, மேல் காற்று என்னது அதை நான் ஆங்கிலத்தில் பார்த்தேன், அது கரெக்டாக தான் இருந்துச்சு. ஆமென். ஈஸ்ட் உங்களை அழிக்கிறதுக்காக, சத்ருவை அழிக்கிறதுக்கு தேவன் பயன்படுத்துகிற காற்று என்ன காற்று? ஈஸ்ட் காற்று. ஆனால் அந்த அழிச்சு போட்டவன் மத்தியத்தில் எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க, எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க உங்கள் முன்னாடி வந்து ஜெபிக்க வரும் பொழுது அவனை காப்பாற்றுறதுக்காக மறுபடியும் ஆண்டவர்கள் காற்று அனுப்புகிறார். அதுதான் பெஸ்ட் காற்று. அல்லேலூயா. அது ஒரு பெஸ்ட் காற்று. அமேன். ஆண்டவர் கொண்டு வந்து காற்றினால் அடித்து கொண்டு வந்த வெட்டுக்கிளியை அப்படியே தூக்கி கொண்டு போய் கடல்ல போட்டு விட்டது. ஆண்டவர் எதை செய்தாலும் அதற்கு ஒரு ரெண்டு பக்கம் இல்லாம செய்ய மாட்டார். அதை அடக்கவும் ஆண்டவருக்கு தெரியும். உனக்கு விரோதமாக எழும்பின காற்றினால உண்டான நஷ்டத்தை ஈடுகட்ட கர்த்தர் இன்னொரு காற்றை அனுப்புகிறார். எல்லாத்தையும் இழுத்துட்டு போய் கடலிலே கொண்டு வந்து தள்ளி போட்டது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புகிற வெட்டுக்கிளியை, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புகிற அதி சாபக்கட்டுகளை ஆண்டவர் இன்றைக்கு மேற்காற்றை அனுப்பி ஆண்டவர் தூக்கி வீசுகிறார். மேற்காற்றை அனுப்பி நேர கடலின் ஆழத்திலே கொண்டு போடுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், எந்த வேதனையில் இருந்தாலும், எந்த பிரச்சனை உன்னை தாக்கினாலும், எவ்வளவு கஷ்டங்கள் சம்பவித்தாலும், இன்றைக்கு ஆண்டவர் மேல் காற்றை அனுப்பி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை தூக்கி கடலில் அள்ளி போட போகிறார். இனி அது உன்னை தேடி வராது. அனுகூலமாக அனுகூல காற்றுதோ வந்து கொண்டிருக்கிறது.
கடைசியாக ஒன்று ரெண்டு வசனங்களை வாசித்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32:1-2 ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32:1-2 தரசாளுவார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் காற்றுக்கு ஒதுக்காக உன்னை ஸ்தோத்தி கொண்டு வருகிற காற்று நேரத்தில் நமக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா காற்றுகளையும் கர்த்தர் மாற்றி போடுவார். ஏன்னா காற்றுக்கு பின்னால ஆண்டவர் வந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய ராஜாதி ராஜாவாக, நம்முடைய தேவாதி தேவனாக, கர்த்தாதி கர்த்தராக, உனக்கு எல்லாம் எல்லாமாக அவர் காற்றுக்கு பின்னால் அவர் இருக்கிறார். முன்பதாக வர்றது காற்று, ஆனா பின்னாடி கர்த்தர் இருக்கிறார். நம்ம பல நேரங்களில் கர்த்தரை பார்க்கறதுக்கு முன்னாடி காற்றை பார்த்து பயந்துடுறோம். எந்த காற்று வந்தாலும் சொல்லுங்க, இந்த காற்றுக்கு பின்னாடி ஆண்டவர் இருப்பார். அவரை மீறி ஒரு காற்று மேல தொட முடியாதப்பா என்று சொல்லுகிற தைரியம் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டும். வந்தா உங்களை தொட இந்த உலகத்துல எந்த காற்றினாலையும் முடியாது, எந்த கொம்பனாலையும் முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த காற்று எந்த திசையிலிருந்து சுழற்றி அடித்தாலும் அதை மாற்றிட்டு ஆண்டவர் சொல்லுவார், தீர்க்கதரிசி அனுப்பிட்டு சொல்லுவார், நீ சொல்லு காற்று திசையிலிருந்து சொல்லு, ஆவியே புறப்பட்டு வா. என் பிள்ளைகள் சோர்ந்து போயிருக்கிறாங்க, என் பிள்ளைகள் துவண்டு போயிருக்கிறாங்க, வேலை இல்லாம திண்டாடி கொண்டிருக்கிறார்கள், படிக்க முடியாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், பணம் இல்லாமல் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், மடிந்து போய் கொண்டிருக்கிற அவர்கள் மேல ஒரு ஒதுக்காக ஆண்டவர் இருக்கிறார். அப்போஸ்தல நடவடிக்கை புத்தகத்தில் ஒரு பெரும் காற்று அடிக்கிறது, ஒரு பெரும் முழக்கம் அடிக்கிறது, பரிசுத்தாவியானவர் இறங்கி வருகிறார். சபையை வலப்படுத்த ஆண்டவர் போகும்போது இயேசு கிறிஸ்து பரவேறி சொல்லும்போது சொன்னார், ஒரு தேற்றரவாளனை நான் போய் அனுப்புகிறேன், அவர் உங்களை தேற்றி நடத்துவார். அந்த தேற்றரவாளன் வரும்பொழுது ஒரு காற்று, கொடிய காற்றடிக்கிறது போல ஒரு முழக்கம் உண்டானது. எஸ் அப்போஸ்தல நடவடிக்கை புஸ்தகம் 2 ஆமென். ஒரு பெரிய காற்று, 2:2 அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு பரிசுத்தாவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது ஓ உங்களுக்குள்ளாக பலனடைய கர்த்தர் பரலோகத்திலிருந்து ஒரு சடு ஒரு மேல் காற்று அனுப்புகிறார். அது வந்து நம்மளை ஒரு முழக்கத்தினால நிரப்பி அபிஷேகத்தை நிரப்புற கண்களை மூடுவோம். தேவ சமுத்திர ஒப்பு கொடுப்போம். நம்மளை அபிஷேக காற்றினால கத்திரந்து நீங்க நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. ஷபாத நரபவுட். எல்லா தேவ பிள்ளைகளை முழங்கால் படிக்கலாமா? எல்லா தேவ சமூகத்துல கத்தருடைய சமுத்திர ஒப்பு கொடுக்கலாமா? நம்முடைய ஆண்டவர் பெரியவர், நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லவர், நம்ம ஆண்டவரை போல நல்லவர் வேற யாரும் இல்லை, அவரே போல ரட்சகர் வேற யாரும் இல்லை. எவ்வளவு பெரிய காற்று உன்னை நெருக்கினாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து நாலு திசையிலிருந்து நாலா திசையிலிருந்து நாலு பக்கத்திலிருந்து என்ன ஆண்டவரே நெருக்கி போடுகிறது சொன்னாலும் நான்கு திசையுடைய காற்றை கண்ட்ரோலில் வைத்திருக்கிற ஆண்டவர் இன்றைக்கு உனக்காக ஒரு வாக்குத்தத்தை சொல்லுகிறார். அவர் அறியாம ஒரு காற்றும் உனக்கு நேராக வராது. அவர் உதவி கை கரை